எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வால்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதி 136க்கான காணொளி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதி 136க்கான காணொளி முதல் கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது மயக்கமூட்டியாக செயல்படுகிறது கீழ்கண்டவற்றுள் எது மயக்கமூட்டியாக செயல்படுகிறது இதுக்கு சரியான விடை டையெத்தில் ஈதர் டையெத்தில் ஈதர் அது இரண்டாவது கேள்வி பின்வரும் கரிம சேர்மங்களில் எந்த சேர்மத்தில் ஆல்டால் குறுக்கவினை நடைபெறாது பின்வரும் கரிம சேர்மங்களில் எந்த சேர்மத்தில் ஆல்டால் குறுக்கவினை நடைபெறாது இதுக்கு சரியான விடை பென்சோஃபீனோன் பென்சோஃபீனோன் அடுத்து மூன்றாவது கேள்வி எந்த சேர்மம் ஹேலோஃபார்ம் வினைக்கு உட்படாது எந்த சேர்மம் ஹேலோஃபார்ம் வினைக்கு உட்படாது இதுக்கு சரியான விடை மெத்தில் ஆல்கஹால் மெத்தில் ஆல்கஹால் அடுத்தது பின்வருவனவற்றுள் டைக்ளோரோபென்சீனின் மூன்று மாற்றியங்களின் இருமுனை திருப்புத்திறன்களின் சரியான வரிசை எது பின்வரும் டைக்ளோரோபென்சீனின் மூன்று மாற்றியங்களின் இருமுனை திருப்புத்திறன்களின் சரியான வரிசை எது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஆர்த்தோ மாற்றியம் கிரேட்டர் தென் மெட்டா மாற்றியம் கிரேட்டர் தென் பாரா மாற்றியம் ஐந்தாவது கேள்வி ஃபியூமரிக் அமிலம் மற்றும் மெலிக் அமிலம் ஆகியவை ஃபியூமரிக் அமிலம் மற்றும் மெலிக் அமிலங்கள் வடிவ மாற்றியங்கள் அடுத்த ஆறாவது கேள்வி கரியிலிருந்து பெர்சியஸ் முறையில் பெட்ரோலை தொகுப்பு முறையில் தயாரித்தலில் பயன்படுத்தப்படும் வினைவேக மாற்றி கரியிலிருந்து பெர்சியஸ் முறையில் பெட்ரோலை தொகுப்பு முறையில் தயாரித்தலில் பயன்படுத்தப்படும் வினைவேக மாற்றி Fe2O3 Fe2O3 அடுத்தது கரைப்பான் எதிர்கூழ்மத்திற்கு எடுத்துக்காட்டு கரைப்பான் எதிர்கூழ்மத்திற்கு எடுத்துக்காட்டு நீரில் சல்ஃபர் நீரில் சல்ஃபர் அடுத்த எட்டாவது கேள்வி புரோமோபென்சீனை புரோமினேற்றம் செய்யும் வினை எந்த வகை சிக்கலான வினை புரோமோபென்சீனை புரோமினேற்றம் செய்யும் வினை எந்த வகை சிக்கலான வினை இதுக்கு சரியான விடை பக்க வினை அடுத்த ஒன்பதாவது கேள்வி பின்வரும் வினையின் டெல்டா ஹெச் மற்றும் டெல்டா எஸ் மதிப்புகளின் குறிகள் முறையே அது Cl2 gas form gives 2 chlorine gaseous form the answer is option c plus plus அடுத்தது 10வது கேள்வி ஹேபர் முறையில் உருவான அமோனியாவை நீக்க நீராவி அனுப்பப்படுவதன் நோக்கம் ஹேபர் முறையில் உருவான அமோனியாவை நீக்க நீராவி அனுப்பப்படுவதன் நோக்கம் அதிகபட்ச அமோனியாவை உருவாக்க அதிகபட்ச அமோனியாவை உருவாக்க அப்ப அமோனியா எந்த முறையில் உருவாகிறது ஹேபர் முறை அடுத்தது 2SO2 plus O2 gives 2SO3 இது வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஈக்குவிலிபிரியம் என்ற சமநிலை வினையில் KP-க்கும் KC-க்கும் உள்ள தொடர்பு ஆப்ஷன் சி KP into RT சமம் KC அடுத்தது எதிர்குறி தாம்சன் விளைவு உடைய உலோகம் எதிர்குறி தாம்சன் விளைவு உடைய உலோகம் இதுக்கு சரியான விடை மெர்குரி HG அடுத்தது 13வது கேள்வி யுரேனியம் 92-235 அதாவது 92 அணு எண் 235 நிறை எண்ணும் கொண்ட யுரேனியம் நியூட்ரானுடன் வினைபுரிந்து பேரியம் 56 அணு எண் 141 நிறை எண்ணையும் பிளஸ் கிரிப்டான் 36 அணு எண்ணும் 92 நிறை எண்ணும் பிளஸ் நியூட்ரான் அதாவது 3 நியூட்ரானையும் இது வந்து ஈக்குவேஷன் வந்து 3 நியூட்ரான் பிளஸ் 200 மெகா எலக்ட்ரான் வோல்டேஜ் என்ற வினை ஒரு இதுக்கு சரியான விடை 13வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ உட்கரு பிளப்பு வினை உட்கரு பிளப்பு வினை அடுத்தது 14வது கேள்வி
கண்ணாடியானது டேஷ் நிலைமையில் உள்ளது. கண்ணாடியானது டேஷ் நிலைமையில் உள்ளது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, விட்ரியஸ் நிலைமை. அடுத்து 15வது கேள்வி, தொலைதூர விண்வெளி ஆய்வுகளத்தில் எரிசக்தியாக பயன்படுவது எது? தொலைதூர விண்வெளி ஆய்வுகளத்தில் எரிசக்தியாக பயன்படுவது புளுட்டோனியம் 238. புளுட்டோனியம் 238. அடுத்தது 16வது கேள்வி, அணுமின் நிலையங்களில் அணுக்கரு உலைகளில் பயன்படுத்தப்படும் எரிபொருள். அணுமின் நிலையங்களில் அணுக்கரு உலையில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் யுரேனியம் 235. யுரேனியம் 235. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் தோல் நோயை குணப்படுத்தும் கழிவுகளில் எது பயன்படுகிறது? கீழ்கண்டவற்றுள் தோல் நோயை குணப்படுத்தும் கழிவுகளில் எது பயன்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஜிங்க் கார்பனேட். ஜிங்க் கார்பனேட். அடுத்து 18வது கேள்வி, புரோமின் மூலக்கூறின் பிணைப்பு நீளம் எது? புரோமின் மூலக்கூறின் பிணைப்பு நீளம் 2.28. அடுத்து 19வது கேள்வி, அயனியாக்கும் ஆற்றலின் வரிசை. அயனியாக்கும் ஆற்றலின் வரிசை ஆப்ஷன் பி, எஸ் கிரேட்டர் தன் பி, கிரேட்டர் தன் டி, கிரேட்டர் தன் எஃப். அடுத்து 20வது கேள்வி, வீட்ஸ்டன் சமண சுற்றின் அடிப்படையில் அமைந்த கருவி. வீட்ஸ்டன் சமண சுற்றின் அடிப்படையில் அமைந்த கருவி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, மீட்டர் சமண சுற்று. அடுத்து 21வது கேள்வி, மூலக்கூறினுள் நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பை கொண்ட சேர்மம். மூலக்கூறினுள் நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பை கொண்ட சேர்மம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சாலிசிலிக் அமிலம். அடுத்து 22வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது ஆக்சோ நேரயனியை உருவாக்குகிறது? கீழ்கண்டவற்றுள் எது ஆக்சோ நேர் அயனியை உருவாக்குகிறது? சரியான விடை லாந்தனைடுகள், லாந்தனைடுகள். அடுத்து 23வது கேள்வி, சுவாசித்தல் நிகழ்ச்சியை கேனாங்கின் சுவாசமானி மூலம் எவ்வாறு அறிவாய்? சுவாசித்தல் நிகழ்ச்சியை கேனாங்கின் சுவாசமானி மூலம் எவ்வாறு அறிவாய்? இதுக்கு சரியான விடை 23வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு மட்டும் உயரும். அடுத்தது, எத்தாவரம் ஆய்வுக்குழல் புனல் ஆய்வில் பயன்படுத்தப்படுகிறது? சரியான விடை ஹைட்ரில்லா. அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி, நிலக்கடலையின் இரு சொற்பெயர். நிலக்கடலின் இரு சொற்பெயர் அராக்கிஸ் ஹைப்போஜியா, அராக்கிஸ் ஹைப்போஜியா. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடிஸ் பகுதி 136க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலி உங்கள் நண்பர்களுக்கு மட்டளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடிஸ் பகுதி 136க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.